வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், ஜாவா 42 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 42 அப்படின்னு ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க இல்லைங்களா, அதுலேருந்து அப்கிரேட் பண்ணி இப்போ வந்து ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க 2.0 அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் பைக். பைக் வந்து சுற்றி காமிக்கிறேன். இந்த பைக்கில் வந்து மூணு கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒயிட், இன்னொன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து ரெட்டு. மூணுமே வந்து மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ் நார்மல் ஜாவா 42க்கும் 42 2.0க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த என்ஜின் காம்போனண்ட்டு மற்றபடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக இப்போ வந்து பிளாக் அவுட் தீம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பிளாக் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரஸ்டிங் ப்ராப்ளம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இதில் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்காது, ஏன்னா ஃபுல்லே பிளாக் தீம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மேஜர் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் அலாய் வீல் வந்திருக்கு. சி, ரொம்ப ஸ்ட்ராங்கான அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அந்த அலாய் வீலில் ஸ்ட்ரிம் ஸ்டிக்கர் இருக்குது, கிளாசிக் லெஜெண்ட்ஸ் 42 அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜாவா ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு இங்கே ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி பார்க்குறது வந்து ஒரு ப்ரீமியம் பைக் மாதிரி இந்த டிசைன்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் தென் டயர்ஸ் வந்து இதில் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த 42 டியூப் டயர் ஸ்போக்ஸ் வீல் வந்தது, இதில் அலாய் வீல் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மேஜர் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரிப் மீட்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன், ஸோ ட்ரிப்புக்காக அது இங்கே உங்களுக்கு ட்ரிப் இருக்கும். ஸோ இதான் மேஜர் அப்கிரேட். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கும்போது 42 இருந்த சேம் ஸ்பெக் தான், சேம் பவர், டார்க், இதெல்லாமே. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி 42 வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் நான் இதில் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இந்த என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது, இது 300cc என்ஜின், சிங்கிள் சிலிண்டர், 4 valve, லிக்யூட் கூல்டு இன்ஜின் இது. ஸோ நல்லா ஒரு பெரிய ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங் ட்ரிப்லாம் தாராளமாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப தூரம் நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து 27.33 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, சேம் 27 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் அண்ட் டார்க் அப்படின்னு போது மியூச்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இதில். அண்ட் இதோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 280mm ஃப்ளோட்டிங் டைப் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்துட்டு 240mm ஃப்ளோட்டிங் டிஸ்க் பிரேக், சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் செட்டப்பை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக், ரியரில் வந்துட்டு ஸ்ப்ரிங் லோடல் ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இது வந்து கேஸ் சார்ஜ்டு. எஸ், ஸோ வண்டி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக, குட்டியாக, ரொம்ப வந்து ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக இருக்கு வண்டி. நான் பார்க்குறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் ரோட்டில் பார்க்குறதுக்கு, சரி ஓட்டினாலும் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு போகும்போது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு ரோட் ப்ரெசன்ஸ். அது இந்த கலர் ஸ்கீமில் வந்து முக்கியமாக இந்த ஒயிட்டு மேட்டு, இந்த மேட் ஃபினிஷ் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் இந்த டேங்கில் வர ஸ்ட்ரைப்ஸ், 42 கிளாசிக் லெஜெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. பெயிண்ட் குவாலிட்டியுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா, இதில் பார் அண்ட் மிரர் ஸ்டாக்கோட கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 42 நீங்கள் பார் அண்ட் மிரர் நீங்களே போடணும், இதில் ஸ்டாக்லேயே வருது. ஸோ நல்ல ஒரு ஆஸ்தட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் 42 பொறுத்தளவுக்கு. இதான் ஸோ பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது வண்டி, உண்மையாலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 217,800 rupees வருது ஆன்ரோட் ப்ரைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் அந்த மாதிரிலாம் இல்லை, வண்டி வந்து இமீடியட்டாகவே கிடைக்குது இப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு புக் பண்ணிங்கன்னா. அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, சி, இங்கே ஒரு பேஷ் பிளேட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒரு டிசைன், சூப்பரான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்கார்டு வந்து ஃபெண்டரோட லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லாவே இதுவரை கொடுத்துருக்காங்க. அது வந்து லாஸ்ட் 42 இருந்தது தான் அது. ஸோ இது வந்து ரேடியேட்டரில் மண்ணெலாம் அடிக்காமல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் ரேடியேட்டர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான டிசைன், டிசைனை பொறுத்தளவுக்கு. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் MRF டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 90x90 செக்ஷன், 18-inch ரிம் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 120 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, அதுவும் MRF டியூப்லெஸ் டயர் தான். ரொம்ப சாலிடாக இருக்குது. வண்டி ஓட்டுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதோட சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 free service கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 kilometer ஆர் 1 month பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6000 kilometer இல்லை அப்படின்னா 6 month இன்டர்வல் கொடுக்குறாங்க, சர்வீஸ் இன்டர்வல். ஸோ அது நல்லது தான். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஒன்றும் இது வந்து ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொடுக்கக்கூடிய பைக் கிடையாது. நார்மலான இந்தியன் பைக்ஸ் கொடுக்குற மெயின்டெனன்ஸ் தான். அண்ட் இதில் வந்து என்ன ஒரு இதுனா, வண்டி வந்து ரொம்ப கம்மியான சீட் ஹைட், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ரொம்ப ஹைட் கம்மி, அதுக்கு தகுந்த மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் வருது, சென்டர் ஸ்டாண்ட் வருது, டோ ஷிஃப்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹீல் ஷிஃப்டர் கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி வண்டியில் தான் வருது. ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் கிளாசிக் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நினைங்களேன். உங்களுக்கு கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீ இந்த இடத்துல போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த
போர்ஷனில் வரல. ஃபியூயல் டேங்கை பொறுத்தளவுக்கு 14 லிட்டர் ஃபியூயல் டேங்க், அதே சேம் 42 தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பார் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார் அண்ட் மிரர் கிளச், கிளச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் அப்படின்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது. இங்கே வந்து பேஸ் ஸ்விட்ச், லோ பீம் ஹை பீம், டேர்ன் இண்டிகேட்டர், ஹான் ஆன் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் என்ன கொஞ்சம் பேஸ் இருக்க மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ணன் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச், ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. எஸ் இங்கே பாருங்கள், ஏபி ரெண்டு ட்ரிப் மீட்டர் இருக்குது, இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பார் அண்ட் மிரர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக பின்னாடி வர்றதும் தெரியுது, நல்ல விஷயம். வேணும்னா நீங்கள் இதுவும் இந்த மிரரும் வச்சுக்கலாம், சைடு மிரர்ஸும் வச்சுக்கலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம வண்டி ஓட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. வாங்க, லெட் ஸ்டார்ட். ஸோ இது வந்து கிளச் பிடிச்சி தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் கியர். ஸோ டேர்னிங் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், சரி ரொம்ப கம்மி தான், ஈஸியாக நீங்கள் வந்து டேர்ன் பண்ணலாம். ஹேண்டில் பார் வந்து ரொம்ப ஒய்டராக இருக்குது. சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் வந்து ரொம்ப லோ சீட்டடாக இருக்கிறதுனால ஒரு குட்டி பைக் ஓட்டுற ஒரு ஃபீல், ரொம்ப ரிலாக்ஸ்டாக காலெல்லாம் நல்லா விரிச்சு வச்சுட்டு நீங்கள் எப்படி வேணால் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்து இப்படி ஓட்டலாம், ஃப்ரண்ட்டில் தள்ளி உட்காந்து ஓட்டலாம். ஸோ நல்லா வந்து இப்போ கம்ஃபர்டபுளான சீட்டிங் போச்சர். சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து ரொம்ப பெருசாக குஷன் கிடையாது, ஒரு ஃப்ளாட்டான சீட்டு தான். ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பார்த்து பழகணும். ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் வந்து இப்படி போகுது ரிவர்ஸில், ஸோ டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ ஷார்ட்டர் கியர் ரேஷியோ நீங்கள் சீக்கிரம் சீக்கிரம் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி வரும். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறது எப்படி இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரியான ஃபீல் தான், ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரியான ஃபீல் வித் கிளாசிக்கல் டிசைன். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம், உங்களுக்கு வந்து நீங்கள் லாங் ட்ரிப் ஓட்டுற மாதிரினாலும் ஓட்டலாம், சிட்டிக்குள்ளே வந்து டெய்லி கம்யூட்டிங்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வண்டி வந்து சிட்டிக்குள்ளே ஃபில்டரிங்கெலாம் சூப்பராக யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஸோ தேர்ட் கியரில் நான் இருக்கேன் இப்போது. தேர்ட் கியர் வந்து சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கியர் அப்படின்னு சொல்லலாம். பிரேக்கை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டு பிரேக் வந்து பேக் பிரேக்கை கம்பேர் பண்ணையில் நல்லாயிருக்கு. பேக் பிரேக் ஸ்லைட்டாக ஸ்பாஞ்சாக ஃபீல் ஆகுது, ஃப்ரண்ட்டு பிரேக் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது, பைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. டாப் ஸ்பீட் ட்ரை பண்ணி பார்ப்பேன், இவ்வளோ 160 வரைக்கும் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் பழைய வண்டியில் எவ்வளோ ஸ்பீடு போனேன்னு ஞாபகம் இல்லை, நீங்கள் வேணால் அதை பார்த்துக்கோங்க. மேலே வரும் பவர் டெலிவரி வந்து ரொம்ப ரொம்ப லீனியர் த்ரூ அவுட் த ரவ் பேண்ட், கீழேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல முறுக்குனீங்கனாலும் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகுது. வண்டியை பொறுத்தளவு நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சியான வண்டின்னு சொல்லலாம். செகண்ட் கியர், வண்டியில் இது வரைக்கும் நான் வைப்ரேஷன் எங்கேயும் ஃபீல் பண்ணல, ஸ்லைட்டாக ஹேண்டில் பாரில் ஒரு பஸ் இருக்குது, அது வந்து சிங்கிள் சிலிண்டரில் எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டி காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இப்போ வந்து மீட்டியார் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிபி ஹோண்டா ஐஎன்எஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரைடிங் கேட்டகரிஸ், ரைடிங் ஸ்டாண்ட்ஸ், பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மிட் ரேஞ்ச் ரீச் பண்ணிங்கன்னா தான் பவர் டெலிவரி நல்லாயிருக்கு. வண்டி ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக வெயிட்டே தெரியல, நல்லாவே வெயிட் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதே
ஆக்சுவலாக இந்த பைக் வந்து லேடிஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். கியர் பைக் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் சூப்பராக அந்த வண்டி ஓட்டலாம். இதுதான் பியூட்டி. ஸோ சிட்டிக்குள்ளே வந்து கட் த்ரூ பண்ணுறதுக்கு டிராஃபிக்கில் சூப்பராக இருக்கு பாருங்கள். ஃபில்டரிங்க்கு மைலேஜ் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு 35 மேலே கிடைக்கும் தாராளமாக. Here we go. படிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர். Fourth gear 120 guys, அதுல போதும் நினைக்கிறேன். Wow, braking performance. Front brake வந்து நல்லா வேலை பார்க்குது. சரி, இங்கே யூ-டர்ன் பண்ணலாம். ஃபோர்த் கியரில் 120. சிட்டிக்குள்ளே ஓட்டுறத விட பைபாஸ் நீங்கள் நல்லாவே ஃபன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உச்சி வெயில். ஆக்சுவலாக ரேடியேட்டர் வந்து ஆன்லேயே தான் இருக்குது. எனக்கு வந்து பெருசாக ஹீட் எதுவும் ஃபீல் ஆகலை. ஸோ இங்கே இந்த இடத்துல வருது காற்று வெளியே. இந்த ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருவாங்களா, இதுலேருந்து கரெக்டாக இந்த பக்கம் வெளியே வருது. அதுமாதிரி இந்த பக்கம் கரெக்டாக ஹீட் டிசிபேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிடுவாங்க. கரெக்டாக இங்கே வெளியே போகுது, காலுக்கு வரல. நல்ல விஷயம். லெட்ஸ் கோ. கியர் ஷிஃப்டிங் வந்து நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் நல்லாவே ரிவ் பண்ணி கியர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ அனலாக் ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபியூல் கேஜும் அனலாகில் தான் இருக்குது. பட் குட்டியாக அந்த ஸ்பீடோ மீட்டர் அதில் என்னென்ன இருக்குன்னா, ஓட இருக்குது, 2 ட்ரிப் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஸ்டைலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒன் ஃபார்ட்டிலாம் வந்து அசால்ட்டாக போக முடியல. பவர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ராவாக ஃபீல் ஆகுது. நல்லாவே இருக்குது. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே எனக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பைக் மாதிரி தான் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ நான் இப்போ பில்லியனோட ரைட் பண்ணி பார்க்குறேன். பில்லியன் எப்படி கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். எஸ், பிரேக்கிங் வந்து சூப்பர். கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். ஃப்ரண்ட்டில் ஒரு 70% கொடுங்க, ரியரில் ஒரு 30% கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பில்லியனோட ரைட் பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் தூரம். சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அவர் உட்காரது நல்லா இருக்குங்கிறாரு. ஆனால் வந்து ரொம்ப தொத்திட்டு வர மாதிரி இருக்குது பின்னாடி. ரைட்டாக பின்னாடி இருக்குது. கியர் விகோ பில்லியனில் பார்க்கலாம் எவ்வளோ போகுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் கியர் தான் 30, செகண்ட் கியர் 60. பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆக்சுவலாக சிங்கிள்ஸ்க்கும் டபுள்ஸ்க்கும் வண்டி வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. வெயிட்டாக வச்சு நல்லா இழுக்குது வண்டி. 27 நியூட்டன் மீட்டர் இருக்குல்ல. ஆல்ரைட் காய்ஸ்,
கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக ஓட்டணும்னு நினச்சிட்டு ஏதோ இன்றைக்கி ஓட்டியாச்சு. ஸோ வண்டி நல்லாயிருக்கு ஆக்சுவலாக, நீங்கள் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். வாங்கணும் அப்படின்னா பர்ஃபாமன்ஸை பொறுத்தளவு நல்லாயிருக்கு, அண்ட் லுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு. இந்த டிசைனில் வந்து சூப்பராக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, கலர்ஸ் ஆகட்டும் இந்த மேட் ஃபினிஷ் ஆகட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். இந்த ஷோரூம் வந்து நந்தனம். ஸோ இங்கே பெனலி பக்கத்து தான் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், ஜாவா மோட்டார் சைக்கிள்ஸ், ராஜ்குமார் மோட்டார்ஸ், ஜாவா. ஸோ இங்கே தான் நான் டெஸ்ட் ரைட் பண்ணேன். நீங்கள் என்ன டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.